கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6. நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 110. மேல் சொன்ன விஷயமானது அநேக நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களை இருவித கருத்துள்ளவர்களாக பிரிக்கிறது. அவை தேர்ந்தெடுத்தல் மற்றும் இலவசமான கிருபை. இவ்விருவிதமான கருத்துக்களும் வெளிப்படையாக ஒன்றுக்கொன்று நேர் விரோதமாய் இருந்த போதிலும் வேத வாக்கியங்கள் அவை இரண்டிற்கும் சாதகமாக பேசுகின்றன என்பதை எந்த ஒரு வேத மாணவரும் மறுக்க முடியாது. ஆகவே ஏதாவது ஒரு வகையில் இந்த இருவித கருத்துக்களும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள இந்த உண்மையானது இடம் கொடுக்கிறது. அதாவது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அறுவதினாலும் தேவனுடைய பிரமாணத்தையும் ஒழுங்கையும் கவனிக்கிறதினாலும் தவிர வேறு எந்த வகையிலும் இவ்விஷயத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இதை கவனிக்கும் போது தேர்ந்தெடுத்தல் என்பது தற்காலத்திலும் இதற்கு முந்தைய காலத்திலும் வளர்ந்து வருகிறது என்பதையும் இலவசமான கிருபை எந்த வகையில் வித்தியாசப்படுகிறது என்றால் 1000 வருட அரசாட்சியில் முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் பொதுவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிருபையான ஒரு ஏற்பாடாகும். காலங்களையும் யுகங்களில் நடந்தேறும் வித்தியாசமான சம்பவங்களையும் பற்றி முன் அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ளதை நாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து அது தேர்ந்தெடுத்தல் மற்றும் இலவசமான கிருபை என்ற இரு உபதேசங்களுக்கு சம்பந்தமான எல்லா வேத வாக்கியங்களையும் ஆராய்ச்சி செய்து படிப்போமானால் தேர்ந்தெடுத்தல் பற்றிய வசனங்கள் எல்லாம் தற்கால மற்றும் முற்காலத்துக்குரியது என்றும் இலவசமான கிருபை சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் முழுமையாக அடுத்த யுகத்திற்குரியது என்றும் நாம் கண்டு கொள்ளலாம். இருந்த போதிலும் தேர்ந்தெடுத்தல் என்பது அநேகர் நம்பி போதித்து வருவது போல அது பலவந்தமானது அல்லது அவரவர் விதி பயன் என்று வேதம் போதிக்காமல் தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு அதற்காக குறிக்கப்பட்ட காலத்தில்